உணவின் மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செஞ்சு பார்க்க போறோம்னா, சொரா மீன் வச்சு செய்யக்கூடிய ஒரு புட்டு, சொரா புட்டு. இந்த சொரா மீன்ல நிறைய வகைகள் இருக்கு. அதுல பால் சுறான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சொரா மீனை வச்சு செய்யக்கூடிய ஒரு புட்டு. இந்த புட்டை கற்பிணியா இருக்கிறவங்களும் சாப்பிடலாம், குழந்தை பெற்ற தாய்மார்களும் சாப்பிடலாம். குழந்தை பெற்றவர்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாய்ப்பால் நிறைய பெருகி வரும். கர்ப்பிணியா இருக்கிறவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து பொருளா அமையும். நிறைய குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இப்ப வந்து தாய்ப்பால் சரியா சுரக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு நிறைய தாய்ப்பால் சுரக்கும், குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா வளரும். இது அசைவம் சாப்பிடவங்களுக்கு. சைவம் சாப்பிடுவவர்களுக்கும் நிறைய பால் சுரக்கிறதுக்கான உணவு வகைகள் இருக்கு. அதையெல்லாம் நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோவா போடுறேன். இப்போ இந்த சொரா மீன் வச்சு செய்ய எப்படி புட்டு செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல்ல இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல மீனை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மீன் வந்து முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இது ஆவியில் கூட வேக வச்சு எடுக்கலாம். நான் வந்து கடாயில் தண்ணி வச்சு வேக வைக்கிறேன். இது 1 கிலோ சொரா மீன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒன்று ஒன்றா தண்ணியில் போட்டுக்கலாம். நான் தலையில்லாமும் எடுத்திருக்கேன். தலை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் உடம்பு பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம். இதை முழுசாக மூடிட்டோம் அப்படின்னா தண்ணி பொங்கி கீழே ஊற்றும், அதனால் கொஞ்சம் திறந்துருக்கிற மாதிரி மூடி வைங்க. இது ஒரு 3-4 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ வெந்துருச்சு. அதை தோலை வந்து நேசாக நீக்கி பார்த்தீங்கன்னா தோல் வரும், அப்போ அது வெந்துருச்சின்னு அர்த்தம். இப்போ இது ஒன்று ஒன்றா தண்ணி வெடித்து எடுத்துக்கலாம். இந்த சொரா மீனோட தோலோடு செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி குற குறன்னு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் அந்த தோலை வந்து நம்ம எடுத்துட்டு வெறும் சதையை மட்டும் எடுக்கிறோம். இப்போ கொஞ்சம் ஆறுனதும் அப்படியே கையில் எடுத்தீங்க அப்படின்னாலே அதனோட தோல் வந்து அப்படியே அழகாக வந்துடும், தனியாக வந்துடும். இதுக்கு ரொம்ப நம்ம சிரமம் பண்ணோம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அப்படியே உரிச்சிங்கனாலே அப்படியே வந்துடும். இந்த மாதிரி எல்லா சொரா மீனையுமே வந்து தோலை எடுத்துட்டு இப்படி உதுத்து வச்சுக்கணும். உங்க கையால எவ்வளவு தூரத்துக்கு உதுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. இது வந்து சொரா மீனுடைய அந்த முதுகு தண்டு தண்டு முள் இருக்காது அதில். அதையும் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அது சாப்பிட நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அதை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இது தலையில் நிறையா சதெல்லாம் இருக்காது.
கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை தூக்கி போட்டுடலாம். அது மேலேயும் தோல் இருக்கும். அந்த தோலை எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள், ஒரு கிலோ சொரா மீனுக்கு 4 பெரிய வெங்காயம், சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன், எண்ணெய், 4 பச்சை மிளகாய், நிறைய பூண்டு வந்து உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு 4 பூண்டு உரித்து எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், இது வந்து செரிமானத்துக்காக சீரகம், அது நல்லா செவந்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். அப்புறம் 4 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை. பூண்டு வந்து உங்களால் எவ்வளோ சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பூண்டும் நல்லா பால் சுரப்பி, நல்லா பால் வந்து தாய்மார்களுக்கு நிறைய சுரந்து வரும் பூண்டு சாப்பிட்டா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது செய்யும்போது ஒரு கனமான கடாயில் பண்ணணும். மெல்லியமான கடாயில் பண்ணோன்னா அடி பிடிச்சிரும், மீனை போட்ட உடனே அது அடி பிடிச்சி வந்துடும். அதனால் நல்லா கனமான கடாயில் வச்சு செய்யணும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அதோடய அளவும் நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அந்த உதுத்து வச்சுருக்கிற சொரா மீனை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதில் ஏற்கனவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு வந்து மிளகு சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அந்த மீனில் இருக்கிற கொஞ்சம் ஈரமும் நல்லா வத்தி நல்லா சுருண்டு நல்லா பொன் கலராக வரும். அந்த சமயத்தில் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது தயாராகிடுச்சு. இதில்
கடைசியா கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். இது வந்து தாய்மார்களுக்கு தாய்ப்பால் ஊறக்கூடிய ஒரு மிக சிறந்த உணவுன்னு சொல்லலாம். நன்றி.